எதுக்கு நீ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க? சாமி கும்பிட்றதுக்கு தான். அந்த கொலக்கட்டை வச்சு எதுக்கு கும்பிட்றாங்க? சாப்பிட்றதுக்கு தாங்க. அவன் சிவன் வந்து அவரை வரம் பண்ணனால தலையை மாற்றி வச்சாங்க ப்ரோ. உங்க பேர்? என் பேர் காளிராஜன். எதுக்கு நீ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க? சாமி கும்பிட்றதுக்கு தான். எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு தானே கொண்டாடுவாங்க. சாப்பிட்றதுக்கு கொலக்கட்டை வந்து நம்ம மற்ற நாளில் கேட்டால் கிடைக்காதுல்ல, விநாயகர் சதுர்த்தி கேட்டோம்னா கிடைக்கும். இப்போ வந்து அந்த கொலக்கட்டை வச்சு எதுக்கு கும்பிடுறாங்க? சாப்பிட்றதுக்கு தாங்க. சாப்பிட்றதுக்கு தாங்க. திரும்ப என்ன ரீசன்னா விநாயகருக்கு பிடிக்கும், அதனால அதை அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கிறோம். பிள்ளையாருக்கு இயற்கை பொருள் நெல் மற்றும் பயறு வகைகள் இதெல்லாம் கொடுத்து படைக்கிறது. இப்ப பொங்கலுக்கு நம்ம வந்து உழவர்களுக்கு வர்றத படைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி விநாயகருக்கு அவருக்கு தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இருக்காப்லப்ப. அது ஒரு யூகம்தான், நம்ம கண்ணார பார்க்கல. ஆனால் அது நம்ம வலிப்பு பரம்பரையாக அதை செஞ்சுக்கே வரோம். குளக்கட்டை அப்பக்கு திங்கல, நம்ம தான் திங்கிறோம். ஆனால் அதை சொல்லி நம்ம தான் திங்கிறோம். அது விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் இருக்கு, அதனால குளக்கட்டை செஞ்சு வைக்கிறாங்க. வேற எந்த ரீசன்? வேற எந்த ரீசன் எனக்கு தெரியல. நான் தெரிஞ்ச அளவு அவர் விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல பயிர் வகைகளை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிஷனில் அதாவது ஒரு பண்டிகைகளையும் சொல்லலை, அது அதுக்காக கூட இருக்கலாம். எதுக்காண்டி அவருக்கு மட்டும் அருகம்புள்ள மாலை போடுறாங்க? அருகம்புல் முன்னோர்கள் வந்து அருகம்புல்லுக்கு மாலை போடணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லுண்டா அதோட மருத்துவ குணத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் இப்படி போய் வெளிப்படுத்தியிருப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அதுக்காகத்தான் பெற வச்சுருப்பாங்க. எதுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க? விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகரோட இப்போ பிறந்த தினத்தை முன்னிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து கடைசியாக வந்து பிள்ளையாரை வந்து தண்ணியில் கரைக்கிறாங்க? அவர் ஒரு நாள் இருந்துட்டு அந்த மண்ணில் வந்து செஞ்சதுனால ஒரே நாள் தான் அவர் இருக்கணும் அப்படின்றது வந்து முன்னோர்கள் சொன்னது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் அந்த ஒரு நாள் சாமி கும்பிட்டு அவர் அப்படியே கரைச்சிடணும். வீட்டில் வச்சுருந்தா அதுக்கு வந்து பூஜைகள்லாம் நிறையா டெய்லி பண்ணணும் வைக்கணும் அப்படின்றதுனால வந்து ஒரே நாளில் கரைச்சிடணும் அப்படின்றனால கரைச்சிட்றாங்க. அது ஓடுற தண்ணியில் தான் கரைக்கணுன்றது ஒரு ஐதீகம், அவ்வளோதான். அவர் சிவன் வந்து அவரை வரம் பண்ணனால தலையை மாற்றி வச்சாங்க ப்ரோ. அதனால் அந்த நாள் விநாயகர் சதுர்த்தி ஒரு யானையோட தலையை வச்சனால அவருக்கு விநாயகர் சதுர்த்தின்னு பேர் இருந்துச்சு. விநாயகர்த்தின்னு பேர் இருந்துச்சு, விநாயகர்னு பேர் இருந்துச்சு. அதனால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. சரி ப்ரோ. என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவர் இப்போ விநாயகர் சதுர்த்தி வச்சு நம்ம செலவு வச்சு தான் சாமி கும்பிட்றாங்க, கடைசியில் எதுக்கு ப்ரோ தண்ணியில் கிடைக்கிறாங்க? அது எனக்கு எதுவும் செஞ்சிடல ப்ரோ. இந்து மதத்தில் அது ஒரு தெய்வ சக்தி, தெய்வத்தை கொண்டாடுறோம். அவர் பிறந்தது இறந்தது எல்லாமே ஒரே நாள் பிறந்ததுனால. விநாயகர் வந்து இந்தியாவுக்கு இந்து மதத்துக்கு அது பெரிய தெய்வம் இல்லையா, அதனால் அவன் அதை கும்பிட்றோம் நம்ம. அது இல்லைன்ட்டு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. மற்றபடிக்கு வந்து நம்ம இருக்கிற அதாவது கடை தண்ணியாக இருக்கிறதுல வந்து நம்ம கரைக்க முடியாது. ஓடணும், அந்த தண்ணி ஓடணும். எல்லா இடங்களும் ஓடுற ஆறு மாதிரி குளம் மாதிரி இருக்கிறதுல கரைக்க முடியாது. ஆறு கடல் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் கரைச்சா நல்லது அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து அந்த தண்ணியில் கரைக்கிறாங்க விநாயகர். யாருமே சொல்ல முடியாது. இப்போ எங்கேயாச்சும் ஒரு வெளியே போகிறோன்னு வச்சுக்க, விநாயகர் மூத்த கடவுளை மூத்தவரேன்னு கும்பிட்டுதான் நம்ம போகிறோம். அதே பேர் தான் முருகன் அவங்க எல்லாம் பார்க்குறோம். இப்போ எல்லா படத்தில் பாரு, மூணு படத்துலையும் வந்து மூணு விநாயகர் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. இப்போ நம்ம இதில் தான் விநாயகருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதர் கண்ட்ரி அதர் நாட்டிலலாம் அப்படின்னா விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டதில்லப்பா தம்பி, அதுக்கான கல்யாணம் முடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அது இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா? அப்படியே சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை, ஆனால் வட மாநிலத்தில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. வட மாநிலத்தில் நான் மூணு மாநிலம் இருக்கேன் இருந்தேன், அது அது மாதிரி இல்லை. கர்நாடகா இல்லை, ஆந்திரா இல்லை, மகாராஷ்டிரா இல்லை. ஆனால் அந்த மாநிலத்தில் இதே மாதிரி நம்ம மாதிரி தான் இருக்குது. மற மாநிலத்தில் சரியா எதுக்காக அவருக்கு அருகம்புல் படைக்கிறாங்க? அது எதுக்கு அதை மட்டும் படைக்கிறாங்க? அதாவது ஒரு நம்பிக்கை தான். அப்போ அரும்புல் எருக்கலை பூ. இப்போ நம்ம என்ன சாப்பிட்ற ஏழு வகை வெஞ்சனம் வைக்கிறோம். அந்த விநாயகர் சித்தி அன்னைக்கு நம்ம எத்தனை வெஞ்சனம் வச்சு நம்ம தாய் ஊற்றுறாங்க அம்மாவுங்க. அப்போ அவர் அவங்களுக்கு அப்படியே அதை செய்கிறோம், பேர் அவங்க ஏற்றுக்கிறாங்க, அத்தனை நம்ம சாப்பிட்றோம்.
அது மாதிரி தான். இப்போ நம்ம பிள்ளையெல்லாம் ஒன்றா இருந்து ஒரு இடத்துல இலையை போட்டு இலை போட்டு அப்போ எல்லாமே ஏழு வகையான வெஞ்சல் சுண்டல் பொரி கடலை சக்கரை இதெல்லாம் போட்டு சாப்பிட்றான். எதுக்காகனு கேட்டால் அதுக்கு சொல்ல முடியாது. அது ஒரு நம்பிக்கை தெய்வத்துக்கு அது உகந்தது. அப்புறம் ஆயுத பூசன்றோம், ஆயத்தை கழுவி ஆயுதமாக அது அதெல்லாம் வேலை பார்க்குறோம். ஆயுத பூச்சிக்கு நம்ம சாமி கும்பிட்றோம். ரெண்டாவது நம்ம குலதெய்வத்தும் இந்த திருமணத்துக்குள்ளே எதுக்கிட்டு கேட்குறியா அதுக்கிட்ட கேட்குறேன். அதுதான் சரியா. ரொம்ப நன்றி.